இன்னைக்கு வீடுல என்ன பார்க்க போறோம்னா, பாபு யோகேஸ்வரன் இயக்கத்துல வந்திருக்க தமிழரசன். இதுல லீட் ரோல் நடிச்சிருக்கவங்க வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் ரம்யா நம்பீசன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஃபேமிலி டிராமாவா இருக்கும். இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன் லைஃப் தான் வாழ்வாரு. எல்லா இடத்துலயுமே ரொம்ப சுத்தமா இருப்பாரு, ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எதுக்காகவும் லஞ்சம் வாங்காம அவரோட பொழைப்பு அவர் பாத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரம்யா நம்பீசனுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் லைஃப் நார்மலாக போகும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான குழந்தை பிறக்கும், ஒரு அழகான ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராஜடி ஒன்று வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதான் ஒரே வழின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான காசு அவர்கிட்ட கிடையாது. அவங்க ஒரு சில அமௌண்ட் ஆஃப் இது சொல்லுவாங்க, அதை இந்த டேட்ல கட்டணும், கட்டலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவரும் எங்கெங்கயோ காசு கலைவார், எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிடலான்னு பார்ப்பாரு. ஆனால் அவங்க சொன்ன டைமுக்குள்ளார அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இவரெல்லாம் நேர்மையா இருந்ததுக்கும் எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி இவருக்கு தோணவே இவர் வந்து புரோட்டகனிஸ்ட் ரோல்ல இருந்து மாதிரி ஆண்டகனிஸ்டா மாறிறாரு. அந்த ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லாரையும் ஹாஸ்டேஜஸா கொண்டு வந்து அந்த டாக்டரை வச்சு மிரட்டுறாரு. இந்த ரூம்ல நீங்க யாருமே உயிரோட போக மாட்டீங்க, ஒன்னு என் குழந்தைய காப்பாத்துங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்க எல்லாரும் நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமா பயமுறுத்துறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை எப்படி காப்பாத்துறாரு, அது நடுவில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது, இவர் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த உண்மையை சேர்க்கிறாரு, இது எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த கதை பேசுங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பாராட்ட வேண்டியது விஜய் ஆண்டனியோட ஆக்டிங். அவர் வந்து கொஞ்சம் எமோஷனலா கொஞ்சம் நல்லாவே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மித்த கேரக்டர்ஸ்ல வர ராதா ரவி ஆகட்டும், சோனு சூட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரம்யா நம்பீசனும் தேவையான இடத்துல கரெக்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போற எமோஷனல் கண்டென்ட் தாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு எமோஷனல் படம் எடுத்தாலே உனக்கு எல்லாமே கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்களே தவிர, பட் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எமோஷனல் இது உங்களுக்கு ஃபீல் தரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்றாங்கன்னா இந்த கதை காலத்தை செட் பண்றதே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த எமோஷன்ஸ் நல்லா டெலிவர் பண்ற இடத்துல உங்களுக்கு கதை ஓரளவுக்கு மிஸ் ஆகும் போது கொஞ்சம் எல்லாருமே லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் பார்க்குறாங்க. ஓவரால் இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு எமோஷனல் டிராமா ஃபிலிம். உங்களுக்கு இதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாலிவுட் நெட்ஃபிளிக